சின்ன வயசுல எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா பாடுற அப்படின்னு இந்த சின்ன சின்ன இந்த வீட்டுக்கு போகும்போது பாடுறது இல்லை காம்படிஷன்ஸில் ஸ்கூலில் பாடும்போதுலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா பாடுற உன்னோட குரல் நிறைய பேர் இன்னும் கேட்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு முதன் முதல் பார்த்தேன் தேவாசர் ரவுண்ட்ல பாடிருந்தேன் அந்த ரவுண்டில் வந்துட்டு தேவாசரோட சேர்த்து நாலு ஜட்ஜஸும் ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க இதோ நான் இந்த சீவனை நேரினு பார்த்தேன் நல்ல வழி எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ரவுண்டுமே வந்துட்டு போன தடவை பண்ணதே இன்னொரு பண்ணக்கூடாது ஒரு புதுசா ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் இல்ல என்னைய சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தான் அந்த ஜீ இது பழகி பார்த்தாலே அப்போ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு முமெண்ட் பிடிச்சிருங்க அப்படி இருந்துச்சு ரொம்ப ஷையாக இருந்தது அநியாய ஷையாக இருந்தது அது அந்த மோடு சேலுக்கவைத்தாய் போத பார்வை நிஞ்சி என்றும் உயிர் வாழ்வேனே நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா அந்த ஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைக் நீங்க தான் டிசர்விங் அப்படிங்கற மாதிரி சில கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு கரெக்டிஸ்ட் பிடிக்கும் சோ இப்போ எனக்கே மத்த நாலு பேர் பாடனது நான் ரொம்ப ரசிச்சு கேட்பேன் மன்மதராசா மன்மதராசா கன்னி மனசா கிள்ளாதே

சாச்சா ஏன்னா சூப்பர் சிங்கர் டென் ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் எல்லாருமே சொன்னது இந்த பொண்ணு தான்டா ஃபைனலில் போய் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசிட்டிவா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எங்கே பார்த்தாலுமே எல்லாேருமே அவங்கள தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் ஃபைனல் வரைக்கும் போய் ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அந்த டைட்டில் அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது எவ்வளோ ஃபீல் பண்ணீங்க ச்சே இவ்வளோ தூரம் வந்துட்டமே இல்லை நான் ஃபீலே பண்ணல ஏன்னா வந்து எனக்கு அந்த ரெண்டு பெர்ஃபார்மன்ஸஸும் நல்லா பண்ணணும் அவ்வளோதான் இருந்தது அதுக்கு மேல லைக் யார் ஜெயிச்சாலும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ அதனால ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த பத்து லட்சம் ரூபாயில பாதி தர மாட்டாங்களே நமக்கு அது பரவாயில்ல அது அப்புறமா திருப்பி இனிமேல் பாடுதானே போகிறோம் ஸோ எல்லாருமே பாடுதான் போகிறோம் அதனால வீல் கீப்பர் நீங்க சொன்ன ப்ராப்ளம் ஆனால் எங்காவது ச்ச இந்த இடத்துல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஃபைனல் முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது யோசிச்சீங்களா இல்லை எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல பாடுறது ஸோ எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு அந்த ஒரு ஆறு நிமிஷம் முடிச்சிட்டு வெளியில வந் வரணும் அது மட்டும்தான் இருந்தது அது நான் என்னோட பெஸ்ட் நான் கொடுத்தேன் கண்டிப்பா இந்த ஜேர்னலையே ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் வாங்கினது தான் நினைக்கிறேன் லைக் அதுவே ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மரே நம்ம தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது அந்த டைம் எப்படி ஃபீல் பண்ணீங்க பூவாசம் சாங்காக ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பர்ஃபார்மர் அந்த வீக் கிடச்சிது ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக த்ரோட்டு அவுட்டு சத்தமே வருமா அப்படின்னு தெரியல ஃபுல்லாக காஃப் பண்ணிட்டே இருந்தேன் த்ரூ அவுட் த ஷூட் அன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கிடச்சிது நிஜமாக ரொம்ப சந்தோஷம் அம்மாலாம் பாடினா போதும் அங்கே காஃப் பண்ணிடக்கூடாது மைக்கில் அப்படி தான் இருந்தது பட் பர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக போனது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அந்த அந்த ஜர்னி பற்றி சொல்லுங்களேன் லைக் யாருமே நமக்கு பேக்ரவுண்ட் இல்லை நம்மளாதான் ஓனாக எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஸ்க் எடுத்து பண்றோம் இல்லையா அந்த ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி சொல்லுங்க அது எப்படி இருந்துச்சு சின்ன வயசுல எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா பாடுற அப்படின்னு இந்த சின்ன சின்ன இந்த வீட்டுக்கு போகும்போது பாடுறது இல்லை காம்படிஷன்ஸ்ல ஸ்கூல்ல பாடும்போது எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா பாடுற உன்னோட குரல் நிறைய பேர் இன்னும் கேட்கணும் அப்படின்னு அப்போ தோணும் லைக் கேட்டால் நல்லா இருக்குமே நம்ம நம்ம எல்லாருமே ஒரு பிளே பேக் சிங்கர்லாம் ஆனால் நல்லா இருக்குமே பிக் ஸ்க்ரீனில் பேர் வந்தால் எல்லாருக்குமே அது ஆசை தான் பட் ஆனால் அதுக்கான ஒரு நெட்வொர்க்கோ இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியாத ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ரிலேட்டடாக யாரும் இல்ல ஃபேமிலியில் தெரிஞ்சவங்களும் யாரும் இல்ல நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாக்கும்போது எதுவுமே இல்ல சரி ஓகே இது இதெல்லாம் நடக்காது நம்ம பாடுவோம் நம்ம நம்ம பாடிட்டு இருப்போம் நம்ம கத்துப்போம் அந்த மாதிரி ஒரு இதுல தான் இருந்தேன் சூப்பர் சிங்கர் ரொம்ப எதேச்சியா அமைஞ்சது சோ அதுல இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப 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 சந்தோஷம் இந்த சூப்பர் சிங்கர் நீங்களா தான் ட்ரை பண்ணீங்க இல்லையா அதுவுமே நானா ட்ரை பண்ணல என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சும்மா சாட்டர்டே சண்டே ஆடிஷன்ஸ் இருக்கு வா எல்லாருமா போகலாம் ஜாலியா போலாம் ஒரு நாள் ஒரு அவுட்டிங் மாதிரி எங்கேயோ மால் போறோம் படம் பாக்குறோம் அந்த மாதிரி சூப்பர் சிங்கர் ஆடிஷன் போகலாம் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு ரவுண்டா செலக்ட் ஆயிட்டே வந்தது எனக்குமே சர்ப்ரைஸா தான் இருந்தது ஃபைனலி டாப் டுவெண்ட்டி ஃபைவ் அங்கே அது இன்னொரு பெரிய சர்ப்ரைஸா இருந்தது அப்புறம் அப்படியே அது பாசிட்டிவா போய் கடைசியில ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே இதுதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஆடிஷன் நீங்கள் ட்ரை பண்ணதா அது முன்னாடி நிறைய ஆடிஷன்லாம் ட்ரை பண்ணிருக்கேன் நிறைய ட்ரை பண்ணதில்ல இந்த ஸ்கூல் டைம்ல அது ஒன்னு ரெண்டு பண்ணிருக்கேன் பட் அதெல்லாம் அவ்வளோலாம் போகல என்ன ஷோக்கு ட்ரை பண்ணீங்க ஸ்கூல் டைம்ல ஆ சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 ஓ ஓகே ஆமா அதுக்கு அப்புறம் எனக்கு அப்போ என்ன பாட்டு பாடணும் என்ன चूஸ் பண்ணனும் ஒண்ணுமே தெரியாது அதனால அது ரொம்ப நேரம் ரொம்ப நாள் போக முடியல அதுக்கு அப்புறம் ஃபுல்லா ஸ்டடிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு ஜாப்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி ஓகே ஏ நம்ம மியூзик திருப்பி கத்துக்கணும் அப்படிங்கற ஒரு இதில தான் ஆரம்பிச்சேன் பட் சூப்பர் சிங்கர் அமைஞ்சது நிஜமா ரொம்ப சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சு யாருமே உங்களுக்கு என்ன சொல்றது ஒரு ஆசான் மாதிரி யாருமே ஒரு குரு மாதிரி யாருமே இல்லாமல் லைக் இந்த மியூசிக் கத்துக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அது எப்படி கத்துக்கிட்டீங்க சோ ஒரு கட்ட வரைக்கும் சும்மா இந்த மியூசிக் கிளாஸஸ் எல்லாருமே போவாங்க சும்மா வீட்டுல மியூசிக் கிளாஸ் டிராயிங் கிளாஸ் ஹிந்தி கிளாஸ் மாதிரி எல்லா கிளாஸுக்கும் போனேன் சோ ஸ்கூல்லாம் வந்து டென்த் டுவெல்த் வரும்போது அப்புறம் மியூசிக் பர்சியூ பண்ணல அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ எம்எஸும் முடிச்சுட்டு ஒரு வேலை அப்படின்னு வந்தோம்னா திருப்பி நம்ம பேஷன் அதை பிக்கப் பண்ணும் கொஞ்சம் சீரியஸாக அப்படின்னு அது வரைக்கும் மோஸ்ட்டாக சைடாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன் கிட்டார் நான் தான் வாங்கி கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் கீபோர்ட் ப்ளே பண்ணுவேன் எல்லாமே அவுட் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி மியூசிக்கோட கனெக்ஷன் எப்பவுமே இருந்தது பட் அதை ஒரு ஒரு சேனலைஸ்டாக பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் தோணுச்சு கரெக்டாக இந்த பிளாட்ஃபார்ம் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம் வெரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் பாருது

காம்பெடிஷன்ஸ்ல அது எனக்கு ஞாபகம் ஆனா எப்போ பாட்டு காம்படிஷன் என்ன போனாலும் கண்டிப்பா ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிப்பா கிடச்சிரும் சோ இருந்து ஓகே நம்ம பாட்டு வருது போல இருக்கு அப்படின்றது எங்களுக்காக ஏதாவது கண்டிப்பா

செஞ்சுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு அப்படி நீங்கள் பாடுறது அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக டிவியில் பார்த்துட்டு இப்போ லைவாக கேட்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் ஆனால் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா அந்த ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் லைக் நீங்கள் தான் டிசர்விங் அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க அதுக்கெல்லாம் உங்களோட ரிப்ளை என்ன எல்லாருக்குமே ஒரு ஒரு கண்டஸ்டன்ட் பிடிக்கும் ஸோ இப்போ எனக்கே மற்ற நாலு பேர் பாடினது நான் ரொம்ப ரசிச்சு கேட்பேன் ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே யார் ஜெயிச்சாலும் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தான் சாய்ஸ் யாராக இருந்துச்சு பர்சனல் சாய்ஸ் அப்படி எனக்கு ஒன்றும் தெரியல எனக்கு இப்போது எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் விஷயம் ஒன்று இருக்குது இப்போ ஜான்னா அவரோட குரல் கேட்டாலே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான குரல் ஜீவித்தாலாம் அவங்க ரேஞ்சு என்ன ரேஞ்சு கீழே மேல எல்லாமே பாடுவாங்க இப்ப வைஷ்ணவன் எடுத்தீங்கன்னா அவங்க சங்கதி அப்புறம் அவங்க புதுசு புதுசா ஏதாவது கொண்டு வருவாங்க விக்னேஷனா மெலடி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பாடுவார் ஸோ எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெஸ்ட் என்ன அந்த சூப்பர் சிங்கர் டென்ல எனக்கு தெரிஞ்சு முதன் முதல் பார்ட் தேவாசர் ரவுண்டில் ரவுண்ட்ல பாடிருந்தேன் அந்த ரவுண்ட்ல வந்துட்டு தேவாசரோட சேர்த்து நாலு ஜட்ஜஸும் ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க அப்புறம் ஹக்லாம் கொடுத்தாங்க ஸோ அந்த கொடுத்தாங்க வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா ரொம்ப கஷ்டமான பாட்டு எனக்கு ஸ்டேஜ்ல பாடும்போதும் எனக்கு கரெக்டாக அது வந்ததுன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அந்த பாட்டுக்கு அப்படின்னு நினச்சேன் அது கரெக்டாக அன்னைக்கு வந்தது அது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மோமெண்ட் ஓகே ஆனால் நிறைய கெஸ்ட்டு வந்திருந்தாங்க இல்லையா தேவாசரை தாண்டி வந்த கெஸ்ட்லயே லைக் ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிவ்யூ எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா யாரை சொல்வீங்க அப்படி தெரியல பட் ஆனால் எல்லா ரவுண்ட்ஸுமே வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருந்திருக்கு ஏன்னா அவங்க லைக் இது இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதுமே வந்துட்டு அது ரொம்ப வேலிடாகும் இது நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று மைண்டில் எப்பவுமே இருந்திருக்கு இப்போ தேவா சார் முன்னாடி பாடு நான் பாட்டு இப்போ எங்களுக்காக ஏதாவது ரெண்டுலையும் பாட முடியுமா நந்தவனம் இதோ இங்கேதான் நான் இந்த ஜீவனை நேரின் பார்த்தேன் நல்லவழி அன்பே உன்னால்தான்

அந்த ஒரு மூமெண்ட் எப்படி இருந்துச்சு தேவா சார் கிட்ட வந்து விஷ் வாங்கினது லைக் அன்னைக்கு நடந்த ஒரு மேஜிக் மூமெண்ட் பத்தி சொல்றீங்களா கண்டிப்பா சோ அன்னைக்கு எனக்கு இந்த பாட்டு தான் வேணும் அப்படின்னு நான் ரொம்ப நான் ப்ளீஸ் நான் பாடுறேன் எனக்கு இந்த பாட்டு இந்த ரவுண்ட்ல அப்படின்னு கேட்டிருந்தேன் ஸோ அந்த பாட்டு ஓகே இந்த பாட்டு கரெக்டா நம்ம ஸ்டேஜ்ல வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இது ஒரு இருக்கும் ஒன்று ப்ளஸ் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க கசின்ஸ்லாம் ரொம்ப வந்து லைக் எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ எனக்கு ஆல்ரெடி அது ஒரு பூஸ்ட்டாக இருந்தது ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக

போன தடவை பண்ணதை இந்த தடவை பண்ணக்கூடாது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் இல்லை என்னையே சேலஞ்ச் பண்ற மாதிரி தான் ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் ஸோ எல்லா ரவுண்டுமே வந்து யூ இந்த இந்த வாட்டி இது இருக்கே இது ஒழுங்காக பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இது ஈஸியா இந்த இந்த வாட்டி ஜாலி அப்படின்னு இருந்ததே இல்லை ரொம்ப போட்டு நான் கேட்குறேன் எனக்கு தெரிஞ்ச ஃபினாலே தான் ஸோ ஃபினாலே ஃபஸ்ட்டு சாங்கில் வந்து மன்னவன் வந்தான டி பாடியிருந்தேன் ஸோ அந்த பாட்டில் இருந்த பாடின ஸ்வரம்ஸ் எல்லாம் நானே எழுதினேன் அண்ட் தென் ஸ்வரம் ஜத்தி லிரிக் ஆல்டர்னேட் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும் பிரெத்துக்கு ஸ்பேஸே இல்லை அந்த பாட்டு ஃபுல்லாக ஸோ எனக்கு அது வந்து இது பண்ணணும் நம்ம ஸ்டேஜில் சொன்னாங்க நிறைய பேர் ஏன் இவ்வளோ கஷ்டம் லைக் கொஞ்சம் பிரெத் எடுத்துக்கோ ஏன் எல்லாமே நீ ஏன் ஏன் பாடுறேன் இல்லை இல்லை ஒன் லாஸ்ட் டைம் இது பண்ணணும் ஸ்டேஜில் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன் ஸோ அது நான் அது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணேன் வீட்டில் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க உங்களுக்கு வீட்டில் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் என்ன பண்ணாலுமே ரொம்ப சப்போர்ட்டிவ் நான் இப்போ பாடுறேன்னா சப்போர்ட்டிவ் இல்லை ஒர்க் பண்றேன் படிக்கிறேன் என்ன சொன்னாலுமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்தில் அம்மா ஃபுல்லாக கூட இருந்தாங்க ஷூட்ஸ்க்காகலாம் வந்துட்டு ஃபுல்லாக அம்மா தான் கூட இருந்தாங்க ஸோ அம்மா என் கூட இருக்கும்போது அப்பா ஃபுல்லாக ஹீ டு கேர் ஆஃப் ஹவுஸ் ஸோ ரெண்டு பேருமே வந்து ஐ திங்க் ஈக்குவலி ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃபர்ஸ்ட் அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருந்துச்சு சூப்பர் சிங்கர் டென்ல நான் செலக்ட் ஆயிட்டேன் நான் பாட போறேன் அப்படின்னு சொன்னதும் என்ன நான் கேட்டதே வந்து ஒரு மூணு வாரம் மேக்சிமம் நாலு வாரம் எனக்கு அப்பா கிட்ட எனக்கு அம்மா கொஞ்சம் கடன் கொடுக்குறீங்களா என்கூட கொஞ்சம் வந்து இருக்கட்டும் எனக்கு ஸோ என்னென்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ப்ளஸ் ஸ்டே பண்ணுறது நான் குக் பண்ணி வீடெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும் எனக்கு அது பண்ண முடியல எனக்கு அம்மா இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு கேட்டேன் சரி ரெண்டு மூணு வாரம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் வந்தாங்க அது அப்படியே போகி போய் போய் கடைசியில் ஃபினாலே வரைக்கும் வந்துருச்சு ஆனால் ஃபினாலியில் லைக் லைட்டா அந்த மிஸ் ஆயிடுச்சு அப்படிம்போது வீட்ல என்ன சொன்னாங்க அம்மா கிட்ட இல்ல யாருமே எனக்கு தெரிஞ்சு அப்படி உனக்கு தான் அப்படிங்கள ஃபோர்ஸ் பண்ற பீப்பிளே கிடையாது நான் நல்ல பாடுன அதுதான் அது எப்பவுமே அப்படிதான் நல்ல பாடு நல்ல பாடுன அவ்ளோதான் ஓகேவா போலாம் அவ்ளோதான் ஆனா லைக் நீங்க வந்து ரொம்ப டவுனா இருக்கும்போது நீங்க கேட்க கூடிய ஒரு விஷயம் உங்களை மோட்டிவேட் பண்ண கூடிய விஷயம் வந்து music தான்னு சொல்றீங்கலையா யாரோட மியூசிக் வந்து நீங்க உங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் எனக்கு ரஹமான் சார்ோட music ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ எதா ஒன்று கேட்டு மோஸ்ட்லி நம்ம சார் சாங்ஸ் தான் ஓடிட்டு இருக்கோம் டவுனாக இருக்கும்போது அதிகமாக கேட்கக்கூடிய பாடல் என்ன டவுனாக இருக்க மோஸ்ட் அந்த பெப்பி நம்பர்ஸ்லாம் கேட்பேன் கொஞ்சம் நம்மளே சோகமாக இருக்கும் போது இன்னும் சோக பாட்டு கேட்டால் அது இல்லாமல் ஏதாவது ஒரு ஆப்போசிட்டாக ஒரு நல்ல குத்து அந்த மாதிரி ஏதாவது கேட்பேன் ஏன்னா நான் இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப மெலோடியஸான ஒரு சாங்கை தான் பாடிட்டு இருந்தீங்க ஒரு குத்து பாட்டு ஒன்று கேட்கணும்னு ஆசை மன்மத ராசா மன்மத ராசா கந்தி மனசா கிழாதே

ஓகே ஆனால் அது ரொம்ப கஷ்டம் இல்லையா லைக் ஒவ்வொன்றுமே நம்ம மாற்றி மாற்றி பாடுறது அப்படிங்கிறது அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் எப்படி ஸோ எனக்கு தெரிஞ்ச எனக்கு அந்த நோட்ஸ் இந்த பாடுறது முன்னதராசா அது ஓகே பாடிடலாம் பட் அந்த ஆட்டிடியூடு வர்றதுக்கு தான் எனக்கு நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண நிஜமா ஏன்னா எல்லா பாட்டியும் நம்ம மெலடி மாதிரி அப்படி சாஃப்டாக பாடிட முடியாது ஸோ இது எனக்கு ட்ரெயினர்ஸ் இந்த மாதிரி சாங்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணதே இந்த ஆட்டிடியூடு அபிலாஷனா என்னோடய ட்ரெயினர் அவங்க சொல்லிகிட்டே இருந்தது எனக்கு ஸ்டேஜில் ஸ்ரீநிதி தெரியக்கூடாது ஒரு குத்து சிங்கர் லைக் ப்ராப்பராக அந்த கேரக்டர் தான் நீ இருக்கணும் அப்படிங்க சோ அது நம்மளோட கரெக்டர்ல இருந்து வெளியில வந்து பாடுறதுங்கிறது தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சவாலா இருந்தது பட் பாட்டு நல்லா போச்சு அண்ட் リசெப் லைக் பாட்டு ரிசீவ் பண்ணதும் ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் அந்த இடி இடு பலகி பண்ணங்களே அப்ப நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த ஒரு 퍼ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு மொமென்ட் பத்தி சொல்லுங்க எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு நான் அந்த மாதிரி நடிச்சு தான் பாடனதே இல்ல ரொம்ப ஷையா இருந்தது அநியாய ஷையா இருந்தது அது அந்த அந்த 퍼포먼ஸ் டெலிகா சார் அன்னைக்கி அம்மா அப்பா கிட்ட சொல்லி யாரை கால் பண்ண போன் எடுக்காதேன்னு சொன்னேன் எனக்கு ஸ்டேஜ்ல பண்றதுக்கே ரொம்ப ஷையா இருந்தது பட் ஆனா அது அது ஓகே நல்லா போச்சு ஔலதா பட் அந்த ஸ்பெஷலி அந்த கை பிடிக்குற सीनலாம் எனக்கு கை எனக்கு பாட்றது கூட பிரச்சனை இல்ல எனக்கு இதான் பண்றதுதான் பயமா இருந்தது ஆனா அம்மா கிட்ட இருந்து நல்ல பீட்பேக் தானே வந்துச்சு அம்மா எப்பவும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க லைக் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல எல்லாம் லைக் வீட்டுல உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க ஒரு பெஸ்ட் இந்த டைம்ல தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னா எனக்கு வந்து எப்படின்னா இப்போ திடீர்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும் இப்போ திடீர்னு இப்ப நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா நான் அஞ்சரை மணிக்கு தான் எழுந்திருப்பேன் அவங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க சமைக்கிறதா இருக்கட்டும் அம்மா இப்போ சமைச்சாங்கன்னா அப்பா அந்த சுடு தண்ணி போட்டு வச்சிருப்பாங்க கரெக்டாக இருந்துருச்சு குளிச்சு கிளம்புறதுக்கு கரெக்டாக அண்ட் என்னோட ஸ்கெட்யூல் தான் மெயின் அதை சுற்றி தான் அவங்களோட விஷயங்களாக இருக்கும் ஸோ ஐ திங்க் அந்த ஒரு டைம் இப்போ லேட் ஆகுது ரெண்டு மணிக்கு தான் அந்த தூங்குறோம்னா இப்போ நமக்கு ஓகே ரெண்டு மணிக்கு தூங்குறதுங்கிறது பட் அவங்களுக்கு ஒரு நைன் ஓ கிளாக்கே தூங்கி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஸோ அப்படி ஃபுல் ஸ்கெட்யூல் மாறும் போது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் வரந்துருக்காங்க இந்த சீசனில் இருக்க ஜட்ஜஸ் பற்றி சொல்லுங்கள் அவங்க உங்களை எந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கராக மாற்றிருக்காங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நான் உள்ளே வரும்போது வந்து சிங்கர் பாடுவேன் அவ்வளோ அதுவும் மெயினாக மெலடி தான் பாடுவேன் இவ்வளோ பாட முடியும் அப்படின்னு வந்துட்டு ஒரு மாதிரி கொண்டு வந்ததே மெயினாக ஜட்ஜஸ் தான் ஸோ எப்போவுமே கமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் த்ரோ த சீசன் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸே கொடுக்க மாட்டாங்க நம்ம தப்பு சொன்னால் கூட அதை அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லுவாங்க அவ்வளோ பாசிட்டிவ் பாயிண்ட்ஸோட கூட சரி இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் சொல்லிருப்பாங்க ஸோ ரொம்ப என்கரேஜிங்கான ஜட்ஜஸ் ஸோ அதுவே ஒரு பெரிய அண்ட் நம்ம ஒன்று புதுசாக ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் ஏதோ பண்ணுறா ஷீ ஸ்ட்ரெயின் ஸோ ஸோ அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எப்போ கேட்கலாம் வாய்ஸ் பிக் ஐ ஐ மீன் எனக்கும் எம் ஹோப்பிங் மோர் சான்சஸ் இதுக்கப்புறம் நிறையா ஷோஸ்லாம் ஸோ எக்ஸைட்டடாக இருக்கேன் எந்த ஹீரோ ஆசை அப்படிலாம் நான் அப்படியே லைனாக இந்தியா நார்த் இந்தியா எல்லாமே சொல்லிடுறேன் இப்போ டக்குன்னு மைண்டில் இருக்க ஒரு ரெண்டு மூணு எனக்கு துர்கா சல்மான் ஸ்கூல்லேருந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரோட ஏதாவது ஒரு படத்தில் இருக்கு சும்மா ஏதோ கோரஸ் பாடினா கூட வைக்கணுங்க ஒரு பாட்டே பாடுறோங்க நம்ம கோரஸ்லாம் என்னங்க கோரஸ் கண்டிப்பாக ஓகே ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் நான் யார் சொல்லுவேன் ரஹ்மான் சார் தான் நான் சொல்லுவேன் ஓகே எதுனால ரகுமான் சார் லைக் எந்த வயசுலேருந்து அவரோட சாங் கேட்க ஆரம்பித்து ரொம்ப அட்மேரானிங்க எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து ரெமான் சார் மியூசிக்கோட கூட தான் எல்லாருமே ஐ திங்க் என்னோட ஏஜ் பீப்புள்லாம் வந்திருப்போம் ஸோ அதனால் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலருந்தே அண்ட் எங்கே போனாலுமே ஈவன் பழைய சாங்ஸ் இப்போ ரோஜா பாம்பே அந்த மாதிரி ஆல்பம்ஸுமே வந்து கிளாசிக் ஹிட்ஸ் ஸோ அதனால ரெமான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபைனலி இந்த சூப்பர் சிங்கர் அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கு பிஃபோர் சூப்பர் சிங்கரை நான் பிஃபோர் சூப்பர் சிங்கர் ஜஸ்ட் ஒரு சிங்கராக தான் இருந்தேன் இப்போது ஒரு மியூசிஷியனாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஜேர்னியில் இருக்கேன் இட்ஸ் இட்ஸ் அ நெவர் என்டிங் ஜேர்னி அட் இன்னும் கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணணும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம நம்மளோட ஸ்கில்ல நம்ம ஒரு ஒரு பாட்டு எடுக்கும்போது தான் தெரியுது இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம கற்றுக்கணும் பெட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருக்கு அண்ட் மியூசிக்னா வெறும் ஓக்கலிஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கற்றுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசையும் வந்திருக்கு ஸோ ஹோப்ஃபுல்லி தட் வில் கோ ஃபார்வர்ட் இப்போ என்னன்னா லைக் ஒவ்வொரு எமோஷன்லேயும் லைக் உங்களோட வாய்ஸ்ல இருந்து சில சாம்பிள் சாங்ஸ் மட்டும் கேட்கணும்னு ஆசை லைக் ஏதாவது ஒரு ரெண்டு அப்படியே கொஞ்சம் மேஷ் அப் மாதிரி ட்ரை பண்றீங்களா தீ வந்து வீரல் சுடும் கண்ணே நான் தீவரை உயிரல்லதெல்லாம் உயிர்கொள்ளும் என்றான்

சொல்லோ உந்தன் கண்ணில் ஏ தீரோ தாயவள் தந்தராவே முள்ள தோன்றிய சின்ன ரோ சே சம்மா பார்த்தி முள்ள இருக்கீங்க இப்போ அழகோ அழுதே உலகம் இருவரில் அடங்குதே உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நோடிக்கும் அர்த்தங்கள் சேர்ந்தே என் காலை நேரம் என் மாலை வானம் நீ டக்குன்னு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க ஒரு பையன் கிராஸ் ஆகிறான் லவ் அட் சைட் சந்திப்போமா இருவரும் சந்திப்போமா ஜூலை காற்று ஒரு ஒரு சந்திப்போமா இந்த சாலையில் போகின்றான் இசை வைத்த பையனவன் ஆரடி உயரம் அழகிய ஒரு அம்மா அப்பல் போலே இருப்பானே பின்னாடியே பார்த்தா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு போகுது டக்குன்னு உங்கள் ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு தவிக்கின்றேன்பே போயிர் வேண்டாம் தூரம் போ அந்த நேரம் பார்த்து ரொம்ப மனசெல்லாம் உடஞ்சு அழுதுகிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை விழியில் கரைந்து விட்டதோ அம்மம்மா விடியில் அழித்து விட்டதோ கவிதை தேடி தாருங்கள் இல்லை என் கனவை வீட்டு தாருங்கள் இவ்வளவு நம்ம எமோஷனலா இருந்தாலும் நம்ம கூட சப்போர்ட்டிவா இருக்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பயங்கர மோட்டிவேஷன்னா விடு பார்த்துக்கலாம் வேறு பையன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்போது என்ன ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு பாடல் ம் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்தாலும் நண்பன் தான் கெத்து ஸோ உங்கள் வாய்ஸ் நாங்கள் லைவாக கேட்டு நிறையா என்ஜாய் பண்ணோம் இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் Mad Rabbit India's finest audio wearable brand starting at 999